அவங்க கணவர் உங்களை விட்டு போயிட்டாராம். ஏன் போயிட்டார்? அதோ கூப்பிடுறேன். எப்படியா இதுல போட்டாது பிரிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. கடைசி எனக்காக எந்த பேவரிச்சு சொல்றது? என் கலர் விட்டு போயிட்டாருன்னு. நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல, எங்கேயும் போக மாட்டேன். யாரும் கஷ்டப்படுத்தி போடாதீங்க, புரியுதுங்களா? என் கணவர் என் கூட தான் இருக்காரு. அவர் வேலையை அவர் பாப்பாரு, என் வேலையை நான் பாப்பேன். கணவர் இல்லைன்னா நான் இருக்கேன். முன்னாடி நான் ஏன் அந்த வார்த்தை ஆகும்? திருநங்கையில கல்யாணம், லேடிஸுக்கு 140 கல்யாணம் முடிச்சிருக்கேன். 140 கல்யாணம், 60 அனாத பொண்ணுக்கு அடக்கம் பண்ணிருக்கேன். எத்தனை பிள்ளைங்களா படிக்க வச்சுன்னு நான் சொல்லக்கூடாது. அனைவருக்கும் உங்கள் விஜயரக்ஸின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு யார் அப்படின்னா, நம்ம ரஜினி அம்மாள் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரஜினி அம்மா அழுதாலே அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது கிரியேட் பண்ணிடுறாங்க. நீங்க சமீபத்துல வந்து அழுதுருந்தீங்க ஒரு திருநங்கைகளுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது. ஆனா அங்க சொன்னது என்னன்னா, உங்க கணவர் உங்களை விட்டு போயிட்டாரு. உங்க கணவர் உங்களை விட்டு போயிட்டாராம். ஏன் போயிட்டாரு? கூப்பிடுறேன். கணவர் விட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க, ஆனா பக்கத்திலே இருக்காரம்மா. என்ன பேவரிச்சு சொல்றது? என் கணவர் விட்டு போயிட்டாருன்னு அன்னைக்கு வந்து நான் அழுதது வந்து என்னுடைய சமுதாயத்துக்காக அழுதேன். இந்த மாதிரி ஏமாத்திட்டு போறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அதை வந்து ஃபேக்கா பண்ணி இந்த மாதிரி என் கணவர் விட்டு போயிட்டு போட்டுருக்கானுங்க. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் அவனுங்க பணம் சம்பாதி, நாங்கள் தான் ஊரகாவாயிட்டோமா என்ன? பேசுங்க, நீங்க சொல்லுங்க. எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு நியூஸ்? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அவங்க ஃபேக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஒருத்தவங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல போல. உங்களை பற்றி என்னென்ன நியூஸ்லாம் போடுறாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன நியூஸ்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது? சரி, நான் எதுவுமே நான் கேட்டதெல்லாம் பார்த்ததில்ல. பேட்டி கொடுப்போமா, அதுக்கப்புறம் என்ன வரதை நம்ம பார்த்துக்கலாம். அவங்க கீழே என்ன கமெண்ட் போடுறாங்க அதை பார்த்து நம்ம டென்ஷன் ஆகி நம்மளுக்கு என்ன தேவையில்லாது. நம்ம வேலை ஒன்று, நம்ம வேலை இருக்கணும். ஒண்ணு புரியல. சரி, அடுத்த சேனல் பேட்டி வந்ததுன்னா ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம பேட்டி கொடுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பதான் மக்களுக்கு தெரியும். இப்போ ஆன்மீகம்னா சிங்கிளா அவங்க பேசுறதுனால அவங்களுக்கு சேனலுக்கு மட்டும்தான் தெரியும் கூட நான் இருக்கிறேன்ட்டு. ஆனா பாக்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த ஃப்ரேம்ல. இப்போ அதான் நான் உங்ககிட்ட பக்கத்துல ஃப்ரேம்ல உட்கார வச்சு பேசி நான் இங்கதான் இருக்கேன், எங்கயும் போல, எங்கயும் போக மாட்டேன். ஓகே, அதுதான் சொல்றேன். எப்போதுமே அந்த ரெண்டு பேர் கையை பிடிச்சிருங்க, பிடிச்சி நான் சொல்றேன் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் இணை பிரியாமல் இருப்போம். இணை பிரியாமல் யாரு என்ன சொன்னாலும், என்ன யாரு என்ன சொன்னாலும் சரி, எங்கள் போக்கில் வாழ்வோம். எங்கள் போக்கில் அவ்வளவுதான், வாழ்வோம், வாழ்வோம், வாழ்ந்துட்டே இருப்போம், வாழ்ந்து முடிப்போம். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல வந்து ஒரு கிளாரிஃபை கொடுத்தேன். இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். நினைக்கிறீங்க இணைப்பிரியாம கடைசி வரைக்கும் இருக்கேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. உயிர் போற வரைக்கும், உயிர் போற வரைக்கும், உயிர் போற வரைக்கும் நான் சொல்றேன். கணவர் இல்லைன்னா இருக்க முன்னாடி நான் ஏன் அந்த வார்த்தை அவங்க என்ன ரெண்டு பேரும் யாரு இதை பத்தி பேசிடுறீங்க? அவர்லயே நீங்க இருக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் நான் போறேன்றேன். ஓகே, அப்புறம் இது எப்படிமா ஒரு காதல்னால உருவானதா இல்ல என்ன? அந்த கணவன் மனைவி பாசமா? எப்ப இவ்வளவு ஒரு பாண்டிங் வந்து இவ்வளவு கெட்டியா? நான் கோவப்பட்டாலும் அவங்க அமைதியா போயிட்டாங்க.
இதுதான் உண்மை. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ரஜினி அம்மா கோபத்தின் உச்சம் எப்ப அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்டதான் இருக்கா அந்த கோபத்தின் உச்சம் என்ன, நீங்க பார்த்ததை சொல்லுங்க. எங்க இப்போ நார்மலா உங்ககிட்ட நம்ம கோபப்பட முடியாது. இப்ப நீங்க வரீங்க, பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க பாட்டு போறீங்க. அதனால ஆனா கோபத்தின் உச்சம் என்ன, எப்ப நடந்துச்சு, ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும் கோபத்தின் உச்சமா? அப்படிலாம் இல்ல. அதே மாதிரி பாசத்தின் உச்சம் எங்க போகும், அதை சொல்லுங்க. அதான் எங்க போகும், ஏதாவது சாம்பிள் சொல்ல முடியுமா, எது பாசத்தின் உச்சமா இருந்துச்சு? சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, எது சொல்றது, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அழுத தாங்க மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க, என்கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. நீ ஏன் அழுகுற, உன்னை நல்லா பாத்துக்கலையா, உன்னை கஷ்டப்படுத்துறேன்னா ஏன் அழுகுறாங்க? எங்க வீட்டுக்காரோடைய அண்ணன் ஒரு வணக்கம், அவரு பெரிய அண்ணன், அதோ நிக்கிறாரு, அவரும் பெரிய அண்ணன். ஓகே, அவங்க எல்லாமே என்ன நல்லா தான் பாத்துக்குவாங்க. ஓகே, யாரும் வேற்றுமே பார்க்க மாட்டாங்க. இது வந்து ரெண்டாவது பிள்ளை, நாலாவது பிள்ளை, பொண்ணு, எல்லாமே சுத்தி தான், இவங்க சுத்தி தான் பாத்துக்குவாங்க. ஓகே, எங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்குவாங்க. குடும்ப என்னைக்குமே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும், புரியுதுங்களா, எங்க நான் வச்ச நம்பிக்கை அவர் மேல இருக்கிற வரைக்கும், அவரு என் மேல வச்ச நம்பிக்கை ஒரு காலமும் அது மாறாது. யார் என்னாலும் நினச்சிக்கணும். ஓகே, அவரோட கோபத்தின் உச்சம் சொல்லவே இல்லை, வரவே வராது. என்னங்க அந்த மனைவிக்கு அடிமையானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க? கோபப்படுவாங்க, வெளியில கோபப்படுவாங்க, என்கிட்ட கோபப்பட மாட்டாங்க. ஒரு நாள் கூட என்ன கோபப்படுத்த. அப்போ அவர் பொண்டாட்டி தாசனா வாழ்ந்துட்டு இருக்காரு, ரைட்டா? குடும்பத்து தாசன், குடும்பத்து தாசன். பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும், பொண்ணுங்களை எப்படி பார்க்கணுமோ, உண்மையில இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ஒரு செருப்படி பதிலா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஓகேவா? கரெக்டா, கண்டிப்பா எத்தனையோ பேர் இருப்பாங்க, யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு காட் கிஃப்ட், உண்மை ஓப்பனா சொல்ல போனா எங்களை பத்தி போறாம தான் போடுறாங்க தவிர, அந்த மாதிரி நான் சொல்லல. இப்போ எங்களை மாதிரி எப்படி என்ன ஒன்னா இருக்குமோ அது மாதிரி எல்லாமே ஒன்னா இருந்தா சந்தோஷம் தான். எல்லா திருநங்கையும் அவங்க லவ் பண்றவங்க கூட சந்தோஷமா இருக்கணும், அதான் நாங்க ஆசைப்படுறோம். அதை சொல்லிதான் நீங்க அழுதேன். கண்டிப்பா திருநங்கைகளுக்கு கல்யாணம் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா ஒவ்வொரு ஜெனரேஷன் அடுத்து நிறைய நடக்கும், நிறைய நடக்குது. ஓகே, நிறைய நடக்குது. நீங்க நடத்தி வச்சிருக்கீங்களா இது மாதிரி வரிசையா? திருநங்கைகளுக்கு கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு அவர் தடுத்துருக்காரா இல்ல நீங்க வந்து இவங்களை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? எதனால கலந்து பேசிக்கும். அப்போ மாமா எனக்கு வந்து எனக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சேடி, இந்த மாதிரி சேடி, எதனால அதுக்கிட்ட கலந்து பேசுவோம். நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு விஷயம் பேச போகிறோம், இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இதை வாங்கினா கரெக்டாக இருக்குமான்ட்டு டிசைட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். ஆமாம், என்கிட்ட சொல்லதான் அது மாதிரி செய்யும். ஓகே, செய்யின்னு சொன்னால் நாளைக்கு வாங்குறது நான் முன்னாடியே எதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி பக்காவாக வச்சுருவேன். ஓகே,
ஸோ யார் என்ன சொன்னாலும் சரிம்மா, நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக கடவுள், உங்களோட கடவுள் சொல்றேன், உங்களோட நம்மளோட கடவுள். ஓகே, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ.